சூரியன் என்ற சொல்லுக்கு சௌரியத்தை தருகின்றவர் என்பது பொருள். சூரிய பகவானுக்கு பல நாமங்கள், ஆதித்தன், இரவி, பகலவன், பரிதி, தினகரன், அலரி, இப்படி அநேக நாமங்கள் உடையவர். அவர் மாதுளம்பு நிறம் உடையவர். கையிலே இரண்டு தாமரை கமரங்களை ஏந்தி கொண்டிருப்பார். எப்போதும் மக்களுக்கு நன்மையே செய்பவர். சிவந்த ஆடையும் சிவந்த அணிகலங்களும் அணிந்தவர். எல்லா ஆலயங்களிலும் ஆதித்தனுக்கு முதல் பூஜை செய்வார். சூரிய பூஜை செய்துதான் உள்ளே மற்ற மூர்த்திகளுக்கு வழிபாடு செய்வார். அல்லாமலும் பொதுவாக பூஜை பண்றவர்கள் முதலிலே ஆதித்தனுக்கு வழிபாடு செய்வார். ஆதித்த பகவான் எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் அருள வல்லார். அத்தியாத கருணைன்னு சொல்லுவார்கள், காரணமின்றி கருணை பொழிவு. அந்த பெருமானுடைய திருவடியை சிந்திப்பார்க்கு அறிவு நலம் உண்டார். அவருடைய கருணை இருக்குமானால் இந்த நாடு செழிக்கும். நாட்டுக்கு நலன் செய்கின்ற தெய்வம் ஆதித்த பகவான். எல்லாருக்கும் சூரியனுடைய அருள் உண்டாக வேண்டும். நாம் மனமொழி நெய்களினாலே வந்தித்து சிந்தித்து வாழ்த்தி நலம் பெற வேண்டும். ஆதித்தனுடைய அருள் விளைய வேண்டும். எல்லாரும் அந்த மந்திரத்தை ஜெபித்து சூரியனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை முடித்து கொள்கிறேன். ஓம் ஆம் ஹ்ரீம் சிவ சூர்யாய நமே. 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 ஓம் ஆம் ஹ்ரீம் சிவ
சூர்யாய நமே. ஓம் ஆம் ரீம் சிவசூர்யாய 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 நமே.
ॐ ह्रां ह्रीं शिवसूर्याय नमः। 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 ॐ ह्रां ह्रीं
சூரியாய நமே. ஓம் ஆம் ஹ்ரீம் சிவசூர்யாய 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 நமே.